திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எப்படன் வெயிட் கெயின். நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ப்ராப்ளம் தான் அண்டர் வெயிட். உடம்புல வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நிறைய கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு சோர்ந்து போயிட்டு இருப்பாங்க. அதுக்கான ஒரே தீர்வு எப்படன் வெயிட் கெயின். இது மற்ற ப்ராடக்ட்ஸ் மாதிரி இல்லாமல் எந்தவித சைட் எஃபெக்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீங்களும் அண்டர் வெயிட் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் எப்படன் யூஸ் பண்ணுங்கள், வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு ஜேடி டெக்ஸ்டைல். அங்கிள் மாஸ்டர் பாத்திக்கிறார் போல. பவானிமே குட்டி பவுருண்டு. அங்கிள் எங்களுக்கு வந்து சோப்பு கலர்ல ஷோல் காட்டுங்களே. சோப்பு ரெட். எஸ் ரெட். இந்த பாருங்க. இல்ல இந்த கலர் இல்ல. எனக்கு ஒண்ணு வந்து கேண்டி ஆப்பிள் ரெட். புதிய சாமம் கொஞ்சம் இறக்கி போன கிழமை தான். பேங்காக் கத்தார் தம்பி வெட்டிப்பட்டு என் கை வெட்டிப்பட்டு வீட்டுல யாரும் இல்லையா இங்க வாங்கடி. அது என்னத்தை நீ கத்தி கொண்டிருக்கிற சும்மா பாரு. நீ கை வெட்டிப்பட்டு ஒரு வெங்காயம் தான் வெட்டினேன். என்ன இது கை எங்க வந்துடா? அன்றைக்கு நான் அந்த இப்போ என் புதிய வேலை ஒன்று சேர்ந்துக்கிறேனே அந்த கட்டர் காடு இல்லை கை போயிட்டுடா கட்டரில் பட்டு அந்த மிஷினில் கை தானே போச்சு. உசுறு கொண்டாவில் கொண்டு வாவல் நல்லா கில்ல மாதிரி ஜாயிக்கலை இப்படி வீசி சேலாட போல. அடே யார் தான் மடிச்சு விட்டு? இது வந்து பழைய சைஸ் மடிச்சு விட்டாடா. சரி சரி மச்சான், அவ்வளோ கில்ல அப்படி தானேடா இனி வாழ்க்கை. அது இல்லை மச்சான், விளாட போகிறோம் வாரியா? அடே விளாட இந்த பக்கம் இருக்கிற கிட்னியும் எடுத்துட்டாங்கடா. சுகரே டைப்பேன். ஒரு கிட்னியா? இன்னொரு கிட்னிக்கு தானே இன்னொரு கையு மீகுது. வா அவன் பேர் மீகுது. சிக்ஸ் காட்டுறேன்டா. சிக்ஸ் காட்டுறா சேப்பில் இப்படி காட்டு. ஆ அப்படிதான் சரியா? வா வா. உம்மா என்னம்மா செஞ்சு வச்சுக்கிறீங்க? என்னவாப்பா? மீன் பேகை கொண்டு போயிட்டு ஐஸ் கட்டிக்கு மேல ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறீங்களேம்மா. பாப்பா வெயில் அலைஞ்சிட்டு வந்து ஐஸ் கட்டி உடைச்சு தண்ணியில போட்டு குடிச்சா மீன் ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருக்குதுமோ வந்து பாருங்க. இல்லம்மா நீங்க இப்படி எல்லாம் செய்ய கூடாது தானே மவள். உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? பாப்பா உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து நான் மாப்பிள்ளை பார்த்து கொண்டு இருக்கிறேன். இப்ப
கல்யாணம் முடிச்சு இந்த ரூட்ல பொறுப்பு அனுப்பினா அங்க என்ன புள்ள வளர்த்திக்கிறாங்கன்னு எனக்கு ஏசுவாங்க தானே. பாப்பாக்கு தானேம்மா அவமானம். ஏசுவான பாப்பா ஏசலம்மா. உங்களுக்கு உங்களுக்கு நான் புத்தி சொல்றேன்மா, உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, அந்த பிள்ளையை கொடுத்தா அது பசங்க போயிட்டு வைக்கிது. போங்க வாப்பா, நீங்க இப்படிதான் வாப்பா இந்த நேரம் என்ன கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி சொல்லி. போங்க வாப்பா, இனிமே கதவை போயிட்டு பூட்டிக்குள்ளன்னு வெளியே வரவே மாட்டேன். சாப்பிடக்க சரி கூப்பிடுறாங்க, நான் வரவேன். பிரதாஸ் இங்க வா. நேத்து நைட் எங்க போனே? இங்க போகல. இப்ப எங்க போறே? நல்லவா கேக்குறேன், சரியா சூடாக்காத. ஏற்கனவே ப்ரெஷர் ஏறிக்குது. நேத்து நைட் எங்க போன உண்மையை சொல்லு. சத்தியமா எங்க போகல வாப்ப, நான் நேத்து நைட் வந்து கைய போட்டுதியா? கைய நீட்டுற பழகம் வச்சுக்கோங்க. எங்க போன நேத்து நைட் சொல்லு சொல்லு. கை முடிஞ்சா அப்பனா குளிக்க மாட்டேன். அது இல்லாம குளிச்சா ஹேர் டேமேஜ் ஆகும்னா குளிக்கல போங்க. அம்மா சவுக்கார ஒண்ணுமே இல்லையா இங்க இருக்க பாரு. அம்மா எங்க மைக்கு தில்லு. ஆ சரி சரிம்மா, சல்லை கட்டுண்டி. சரி சரி ஒரு கட்டி நடிகர் இது போதுண்டி. இந்த உங்களுக்கு நான் எத்தனை தரம் சொல்லிக்கிறேன், எந்த வீட்டு பல்கனி பக்கம் உடுப்பு காய போடாதீங்க. எண்டு இந்த ஃப்ளெட்டே உங்களோட பாப்பா தானே சொந்தம் கொண்டாரு. இஸ் ஹி ஓனிங்? நான் இங்கே இருக்கிறதே பெரிய விஷயம். சரியா இந்த ரேஞ்சுக்கு இந்த பாருங்க, உங்களோட பொஸ்டோக் எல்லாம் இங்கே போட்டு கொண்டு வரவானம். உங்களோட பல்கனியில் போடுங்க. எங்களோட பல்கனி பக்கம் ஏன் போடுறீங்க? நான் போடலை, நான் வந்து இந்த உடுப்பை காய போட்டு நான் பொதுவாக போட்டேன். பொதுவாக போடுறது ஏன் எந்த வீட்டில் போடுறீங்க? பைத்தியமா உங்களுக்கு? அப்படி தான் போடுவேன். என்னடி துப்புராய்? யார் என்ன உனக்கு என்ன பிரச்சனை? துப்புராய் நீ என்ன என்ன துப்புராய் அடி அந்த புது ரெசிபி ஒன்று ஆக்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்ல முடிச்சிட்டியா? முடிஞ்சு முடிஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. தாவே வாவ், எப்படி நீ ஒவ்வொருத்தரும் இப்பெல்லாம் ருசி ஆக்குறாய்? தெரியும் தானே, நீ யூடியூப்ல பார்த்துதான். அப்பயும் உண்ட கைப்பக்குவம் சொல்லி வேலைல்லடி. தேங்க்யூ. எனக்கும் சொல்லிதாவே இந்த மாதிரி எல்லாம். சரி சரி சொல்லித்தார். ரைட், இப்போ நாங்கள் மூடி ஒரு ஆறுக்கு வச்சா தம் பிரியாணி ரெடி. அடே இதுவரைலாம் போட்டு தம் பிரியாணி இல்லடா, நான் பாத்திக்கிறேன்டா. நீங்க வீட்டுக்கிட்ட வச்சு பாருவேடா. அதான் அந்த பருப்பையும் எடுத்து போடு. அந்த பருப்பை போடு. பருப்பையும் போடுவா? பருப்பை போடு. சாடின் டின்னு இஞ்சி தான். அது இல்லடா, சாடின் டின்னே போடு. சாடின் டின்னு போடு. சாடின் டின்னு போட்டு அஞ்சு பத்து பேக்கெட் போட்டுடுவோம். கொஞ்சம் இப்போ இங்கே இங்கே எத்தனை கிலோ வைக்கிறேன்? 500 கிராம். 500 கிராம்டா. மூணு பேக்கெட் உப்பு போதுமே. அந்த சாடின் டின்னே போடு. செலவல் கோழி தின்னாதவன் விளிக்கிறான். சாடி அம்மன்களுக்கும் கோழி தின்னாதவங்களுக்கு மீன், மீன் தின்னாதவங்களுக்கு கோழி, ரெண்டு பேரும் தின்னாதவங்க இறைச்சி. அந்த சலாத மீல் கபடி. ஆ ரைட் சாரி, இப்போ டேஸ்ட் பார்ப்போம். ரைட்டா எந்திரிச்சு. ஆ வந்துருச்சு.
சிவாஜி சிவாஜி காப்பில போமியேட்ட கலந்துட்டாங்கப்பா.